அனைவருக்கும் வணக்கம். வேள்பாரி நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல தேக்கனும் அளவனும் கீதானியும் எதிரிகளை துரத்திக்கிட்டு போனதையும், தேக்கன் அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மச்சக்கடவு கிட்ட நின்னு அவங்களை எதிர்த்ததையும், அதுல ஒருத்தன் திரும்பி தாக்குனதுல தேக்கன் கீழே விழுந்து அடிபட்டதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா முடிநாகனும் மத்த மாணவர்களும் அங்க வந்து சேர்ந்ததையும், அவங்கள பாதி பேரை தேக்கன் எவ்வியூரை நோக்கி அனுப்பிச்சு பாரிக்கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டதையும், மீதி 5 பேரோட தேக்கன் எலிவால் முகட்டுக்கு போக போறதா சொன்னதையும் நம்ம பார்த்தோம். எதிரிகள் 5 பேருமே தேவவாக்கு விலங்கோட கூடைய தூக்கிக்கிட்டு ரொம்பவே வேகமா காட்டுக்குள்ள நுழைஞ்சதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல தேக்கன் ஒருத்தனோட நரம்ப அறுத்தான் இல்லையா, அவனோட நிலைமை என்ன ஆகுது, மீதி 4 பேரால அவனை கூட்டிக்கிட்டும் தேவவாக்கு விலங்கோட கூடையையும் எடுத்துக்கிட்டும் பரம்புல இருந்து தப்பிக்க முடியுதா, முடிநாகனுக்கும் மத்த மாணவர்களுக்கும் எவ்வியூருக்கு போற வழி தெரியுதா, அவங்களால சரியான நேரத்துக்கு பாரிய கூட்டிட்டு வர முடியுதா, தேக்கனும் மீதி 5 மாணவர்களும் எதிரிகளை துரத்திட்டு போறாங்களா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சு வெங்கடேசன் அவர்களுடைய வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 40. பின்னிரவு தாண்டிருக்கு. எவ்வியூருக்குள்ள நுழையறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது. இரவும் புதுசு கிடையாது, காடும் புதுசு கிடையாது. ஆனா இரவுல காட்டுக்குள்ள பெரியவங்களோட துணை இல்லாம பயணம் பண்றது புதுசு. காட்டுல கண்களை கட்டி விளையாடுற பேராபத்து நிலத்துல இருக்குது. அந்த நிலத்தோட வாகும் வடிவும் தெரியாம நடக்கிறது, நம்மளால மீண்டு வெளியில வர முடியாத அளவுக்கு இருக்கிற பேராபத்த அடுத்த அடியிலேயே கொடுக்க கூடியது. முடிநாகன் பயமே இல்லாம வழி நடத்திட்டு போயிருக்கான். குறுங்கட்டிக்கு இந்த பகுதி காட்ட பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அவன் பெரிய கிழவியோட சேர்ந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த காடு முழுசும் அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். எவ்வியூர்ல ராத்திரியில ஏத்தப்படுற கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவ காலத்திலையும் அதுக்கு ஏத்த மாதிரியான நாகக்கழிவையும் நஞ்சு பிசினையும் மாத்தி மாத்தி பூசணும். மழை காலங்கள்ல ஏத்தி வச்சிருக்கிற விளக்க நோக்கி எண்ணில் அடங்காத பூச்சி இனங்கள் வந்து குவியும். அதை விரட்டுறதுக்கு புதுசா ஒரு சேர்மானத்தோட கொம்பன் விளக்க உருவாக்கணும். அதுக்கு ரொம்பவே அதிக அளவு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, செவ்விரியனோட கழிவும் மலைநாகத்தோட கழிவும் தான். அத காட்டுக்குள்ள சேகரிக்கிற வேலைய முது பெண்கள் செய்யறாங்க. குறுங்கட்டி தன்னோட கிழவியோட இந்த காடு முழுசும் அலைஞ்சிருக்கான். பாறை இடுக்குகள்லயும் மரத்தோட ஓரங்கள்லயும் மக்கி போயிருக்கிற செத்தைகளுக்கு நடுவுல அத அவங்க தேடி இருக்காங்க. மண்புழுவோட அளவுக்கு கனம் இருக்கிற காஞ்ச குச்சி மாதிரி கிடக்கிற செவ்விரியனோட கழிவை எடுத்து இச்சி மர பிசினோட கலந்து கொம்பன் விளக்கு மேல மெழுகணும். இந்த சேர்மானத்துல விளக்கோட சுடற்பட்டு கருகி மேலெழும்போது அந்த புகையும் வாசனையும் காட்டுல எந்த ஒரு பூச்சியையுமே நெருங்க விடாது. இந்த மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே கிழவியோட சேர்ந்து இங்க இருக்கிற மலை முழுசும் குறுங்கட்டி அலைஞ்சு திரிஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு இந்த காடு ரொம்பவே நல்லா வசப்பட்டிருக்கு. சிற்றார தாண்டி மேல ஏறின உடனே முடிநாகனை முந்திக்கிட்டு பாஞ்சிருக்கு குறுங்கட்டியோட கால்கள். ஒரு சின்ன இடறு கூட இல்லாம ரொம்பவே தெளிவா வளைஞ்சு நெளிஞ்சு பாறைகளை கடந்து பாஞ்சு போயிட்டு இருந்திருக்கான் அவன். இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமா ஏந்தி பிடிச்ச மாதிரியே ஓடி வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு சொல்லையுமே அவங்க பேசிக்கல அப்படின்னாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல கவனத்தை செலுத்திருக்காங்க. எல்லாரையுமே ஓட விட்டு கடைசியா ஓடி வந்துட்டு இருந்திருக்கான் முடிநாகன். அவனோட கண்கள் விலங்குகள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு துளாவிருக்கு. பின்னிரவோட சரிபாதி நேரத்துல அவங்க எவ்வியூருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பாரிய எழுப்பின வீரர்கள் சொல்லிருக்காங்க, மாணவர்கள் அவசரமா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. பாரிக்கு காரணம் புரியல. ஆனாலும் அவங்க கிட்ட விளக்கம் கேக்குறத தவிர்த்துட்டு அவனே எந்திரிச்சு வெளிவாசலுக்கு வந்திருக்கான். மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமா மூச்சு வாங்கின மாதிரியே கை கால்களை நீட்டிட்டு கீழே கிடந்திருக்காங்க.
பாரி வந்ததும் சட்டுன்னு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, ஆனா முடியல. அஞ்சு பேரையுமே பாத்திருக்கான் பாரி. முடிநாகன் மெதுவா எந்திரிச்சிருக்கான். நம்ம பேச போற வார்த்தை தொண்டை குழிக்குள்ள எவ்வளவு கசப்ப கொட்ட போகுதோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு வந்திருக்கு. பாரி எழுப்பணும் அப்படின்னு வீரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை வயிறு குமட்டி வாந்தி எடுத்திருக்கான் அவன். உதவி செய்ய வந்த இளமனால ஒரு வார்த்தைக்கு மேல பேச முடியாம போயிடுச்சு. ஓடி வந்த களைப்பும் தாகமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. எச்சில் ஊர்றதுனால கசப்பு நிக்காம சுரந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் மீறி சின்ன சொல் பேசினாலே உமட்டலால குடல் வெளியில வர மாதிரி அடிவயிறு பிரட்டிக்கிட்டு வெளியில வரத மாணவர்களால தாங்க முடியல. ஏதோ சொல்ல வராங்க, என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு தான் வீரர்கள் பாரிக்கிட்ட சொல்லிருக்காங்க. முடிநாகன் எந்திரிச்சு நின்னு திருப்பியும் தன்னோட கசப்ப விழுங்குறதுக்கு முடிவு செஞ்ச மாதிரியே சொல்லிருக்கான், தேக்கன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு. முடிநாகனோட முகத்தை உத்து பாத்திருக்கான் பாரி. ஊறி பெருகிற கசப்பு அவனோட நாக்க பிடுங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த முகம் வெளிக்காட்டியிருக்கு. தேக்கன் எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொல்லணும்? ராத்திரியோட ராத்திரியா இவங்களை மட்டும் ஏன் அனுப்பியிருக்காரு? இப்படின்னு யோசிச்ச மாதிரியே ஒவ்வொருத்தரையும் பாத்திருக்கான் பாரி. கை கால்கள் எல்லாம் இழுபட்டு அவங்களோட உடம்புல அங்கங்க ரத்தம் கசிஞ்ச மாதிரியே அவங்க கிடந்திருக்காங்க. வழக்கமா காடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் தான் பயிற்சி கொடுப்பான் தேக்கன். இந்த தடவை உள்ளுக்குள்ள போறதுக்கே பயிற்சி தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டானோ அப்படின்னு பாரிக்கு தோணிருக்கு. கேள்வி கேட்டு இவங்கள இன்னும் கொஞ்சம் கசப்ப விழுங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கான் பாரி. நீங்க எல்லாரும் ஓய்வெடுங்க, காலையில நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாளிகைய நோக்கி திரும்பியிருக்கான். திரும்பின அவனுடைய கைய சட்டுன்னு எதிர்பாராம இறுக புடிச்சிருக்கான் முடிநாகன். கூட இருந்த வீரர்களுக்கு என்ன அப்படின்னு புரியல. முடிநாகனோட கழுத்து நரம்பெல்லாம் வெடைச்சு கண்கள் பிதுங்கிருக்கு. அவனோட தோல் பட்டைகள் ரத்த விழாரா இருந்திருக்கு, அதாவது ரத்தக்கரையோட இருந்திருக்கு. அவனோட முகம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு யாருக்குமே புரியல. ஆனா மாணவர்கள் எல்லாரும் மன்றாடுறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சிருக்கு. தேக்கன் முதல் நாள்ல இருந்தே பயிற்சிய இவ்ளோ கடுமையா ஏன் ஆரம்பிச்சான் அப்படின்னு யோசிச்ச மாதிரியே பாரி சொல்லிருக்கான், சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கான். மாணவர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வெளியில வந்திருக்கான் பாரி. குளிர் நடுக்கம் குறைவாத்தான் இருக்கு. ராத்திரியோட கடைசி முடிச்சு அவிழ்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தேக்கன் எங்க வர சொன்னாரு அப்படின்னு பாரி கேட்டிருக்கான். ஆதிமலையோட எலிவால் முகட்டுக்கு அப்படின்னு பதில் சொன்னது உளியன். எப்படி அவனுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது தன்னோட கைகளால தொண்டைக்குழிய பிச்சு எடுக்கிற மாதிரி நெரிச்சிருக்கான் அவன். அதையும் மீறி குமட்டல் வெளியில வந்திருக்கு. பாரிக்கு வியப்பு அதிகமாயிருக்கு. பயிற்சியோட முதல் நாளே ராத்திரி முழுசும் ஓட விட்டு திருப்பியும் இவ்வளவு தூரம் எதுக்காக தேக்கன் வர சொல்லணும் இப்படின்னு பாரி குழம்பின மாதிரியே நின்னுட்டு இருந்திருக்கான். பொழுதும் கடந்துகிட்டே இருந்திருக்கு. மாணவர்களோட பதற்றம் இன்னும் அதிகமாயிருக்கு. இவ்வளவு நேரமும் பேசுறத பத்தி நினைக்கவே முடியாம இருந்த ஆயனுக்கு அங்க இருக்கிற சூழல் புரிஞ்சிருக்கு. எதிரிங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கான். ஒரு சின்ன புன்முறுவலோட அவனை பாத்திருக்கான் பாரி. தேக்கன் சொன்ன கதைய உண்மை அப்படின்னு இவங்க எல்லாரும் நம்பி இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்காங்க. தேக்கனோட பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதா தான் இருக்கும். இவங்க ஒண்ணுல ஜெயிக்கிறதுக்காக இன்னொன்னுல தோத்துக்கிட்டு இருக்காங்க. குதிரை பாதை எல்லைப்புற மலை வரைக்கும் தான் இருக்குது. எலிவால் முகட்டுக்கெல்லாம் மனுஷங்க நடந்து போறதே கஷ்டம். முதல் நாளே இவ்வளவு கடினமான பயிற்சியை எதுக்காக தேக்கன் கொடுத்தான்? அதுவும் அஞ்சு பேருக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? இவங்களை மட்டும் சோதிச்சு பாக்குறதுக்கு சிறப்பான காரணம் ஏதாவது இருக்குமா இப்படின்னு பாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நொடியில அவனுக்கு வேற ஒரு யோசனை வந்திருக்கு. மீதி இருக்கிற ஆறு பேரும் எந்த திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு. தேக்கனோட நோக்கம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், மாணவர்களை திருப்பியும் தேக்கன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாம தான் இவங்களுக்கு ஆசானா இருக்கணும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே முடிவு செஞ்சுட்டு மாளிகையை விட்டு வெளியில வந்திருக்கான் பாரி. கூடவே வீரர்களும் வந்திருக்காங்க.
இவங்களே இப்படி இருட்டு அப்பி கிடக்கிற இந்த காட்டுக்குள்ள தனியா வந்திருக்காங்க. நான் வீரர்களோட போனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பாரி கேட்டிருக்கான். வீரர்கள் நின்னுட்டாங்க. பின்னாடி வந்துகிட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த உரையாடல் தெரியாது. எவ்வியூரோட எல்லைய தாண்டி காட்டுக்குள்ள இறங்கும் போது திருப்பியும் மாணவர்களோட கால்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. பாரி அவங்களுடைய செயல் என்ன அப்படின்னு உன்னிப்பா கவனிச்ச மாதிரியே வந்திருக்கான். தேக்கன் நடத்துற இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானது அப்படின்னு மட்டும் தெரியல, சேரர்கள் எந்த நேரமும் போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு வர செய்திகளை நான் விழிப்போட கேட்டு எப்படி முடிவெடுக்கிறேன் அப்படின்னு என்னையும் அவர் சோதிக்கிறாரோ. வீரக்குடி ஆசானோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாரி குழம்பிருக்கான். பாரி சிறுவனா இருந்து காடறியத்துக்கு போகும்போது தேக்கனா இருந்ததும் இவர்தான். பகரிய வேட்டையாடி முதல் முறையா தேக்கனாகி மாணவர்களை கூட்டிகிட்டு போனது அப்பதான். ஒரே சமயத்துல தேக்கன் மூலமா மாணவர்களும் மாணவர்கள் மூலமா ஆசானான தேக்கனும் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஆசானுக்கே முதல் முறையா இருந்ததுனால பயிற்சி எளிமைத்தன்மை இல்லாம ரொம்பவே கடுமையா இருந்திருக்கு. அந்த விஷயம் தன்னோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால இப்பவும் பாரிய அந்த மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. தேவாங்கு தன்னோட கால்களால புடிச்சு நிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கூடை முழுசுமே குறுக்கு குச்சிகள் சுருக்கப்பட்டிருந்திருக்கு. சின்ன உருளைய மாதிரி நீள் வடிவத்துல இருக்கிற கூடையில 10-20 தேவாங்குகள் வரைக்கும் இருந்திருக்கு. ஒன்னு மேல ஒன்னு அமுக்கி நசுக்கிறாத மாதிரி குறுக்கு குச்சிய கொடுத்து அந்த கூடை பின்னப்பட்டிருந்திருக்கு. எவ்வளவு வேகமா ஓடினாலும் எந்த ஒரு புதருக்குள்ள நுழைஞ்சாலும் தேவாங்குக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாத மாதிரி அத அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறவன் பேரு காலம்பன். இவன் பரம்பு மலைய பார்த்ததில்ல, ஆனா நிறைய பேர் சொன்ன குறிப்புகளை வச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கான். மொத்தம் 30 பேர் வந்திருக்காங்க. காரமலையோட முகட்டுல 10 பேர் நின்னுகிட்டாங்க. நடுமலையோட முகட்டுல 8 பேர் நின்றுக்காங்க. ஆதிமலையோட முகட்டுல 7 பேர் நின்றுக்காங்க. 5 பேர் மட்டும்தான் கொற்றவையோட புதரை நோக்கி உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. வரும்போது யார் கண்ணலையுமே படாம ரொம்பவே வேகமா வந்துட முடியும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்பியிருக்காங்க. ஆனா தேவாங்க பிடிக்கும் போது காவல் வீரர்கள் பாத்துட்டாங்க அப்படின்னா தப்பிச்சு போறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. பரம்பு நாட்டு வீரர்களோட ஆற்றல் இணை இல்லாதது. அதனால அங்கங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற வீரர்கள் கிட்ட கூடைய கைமாத்தி எப்படியாவது பரம்பு மலைய விட்டு கீழே இறக்கிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே கொற்றவையோட கூத்துக்களத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் யார் கண்ணிலையுமே படல. அங்க காவல் வீரர்கள் இல்லாம இருந்தது அவங்களுடைய வேலைய இன்னுமே எளிமையாக்கிடுச்சு. தேவாங்க பிடிக்கிறதுக்கு மூங்கில் குச்சிய வெட்டி முனையில தோல் பை மாதிரி ஒரு சுருக்கு துணிய சொருகிருக்காங்க. நீளமான குச்சிகளை வச்சு ரொம்பவே வேகமா தேவாங்குகளை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா சிறுவர்களை கூட்டிக்கிட்டு கிழவன் ஒருத்தன் அங்க வந்து நின்னத அவங்களுடைய கூட்டத்துல ஒருத்தன் பாத்திருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த சிறுவர் கூட்டம் அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா எப்படி அவங்க இந்த கடவுக்கிட்ட வந்து பின்னாடி இருந்து தாக்குதல் தொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் காலம்பனுக்கு புரியல. அவன்தான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்திருக்கான். நம்மளை எப்படி அவங்க கண்டறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்ச மாதிரியே அவன் ஓடி இருக்கான். இருட்டுக்குள்ள லேசுல நுழைய முடியாத அடர் காட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதுனால ரொம்பவே வேகமா முன்னாடி நகர்றதுக்கு அவங்களால முடியல. கூடைய சுமந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் மெதுவா முணங்க ஆரம்பிச்சிருக்கான். என்னால முடியல அப்படிங்கிற சத்தம் மட்டும்தான் அவன் கிட்ட இருந்து வந்திருக்கு. மத்த 4 பேரும் ஓடுறத நிறுத்தி அவனுக்கு பக்கத்துல வந்திருக்காங்க. அவன் தளர்ந்து போயிருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு மத்தவங்க விசாரிச்சிருக்காங்க. கடவோட மறைவுல இருந்து ஒருத்த என்னைய தாக்குனா இல்லையா, அவனோட அடி நரம்புகளை ஏதோ செஞ்சிருச்சு, என்னால கால்களை முன்னாடி எடுத்து வச்சு நகர முடியல அப்படின்னு சொன்ன மாதிரியே அவன் மண்டி போட்டிருக்கான். காலம்பன் அவனை தாங்கி பிடிச்சிருக்கான். மத்தவங்க அவனோட முதுகுல இருந்த கூடைய கழட்டியிருக்காங்க. நாங்க எங்களுடைய தோள்கள்ல தாங்களா உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுறோம்
கவலைப்படாத அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு பேர் அவனோட கைகளை தங்களோட தோள்கள் மேல போட்ட மாதிரியே அவன் நடந்து வரத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. பொழுது விடிஞ்சிருக்கு. ஆனா கதிரவன் இன்னும் கண்ணுல படல. அதுக்குள்ள காடு முழுசும் அதோட வெளிச்சம் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. தேக்கன் அடர் காட்டுக்குள்ள போகாம வேற பாதைய தேர்ந்தெடுத்து அவன் போயிட்டு இருந்திருக்கான். அது கொஞ்சம் அதிக தூரம் இருக்கிற பாதை தான். ஆனா அந்த அடர் காட்ட கடக்குற நேரத்துல பாதி நேரம் தான் ஆகும். மாணவர்கள் களைச்சு போயிருந்திருக்காங்க. ஆனாலும் நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட போயிட்டு இருந்திருக்காங்க. சரியான நேரத்துக்குள்ள பாரி வந்து சேர்ந்துட்டா மீதி இருக்கிற நாலு பேரையுமே எலிவால் முகத்திலேயே வெட்டி சாச்சிடலாம் அப்படிங்கிற வெறி ஏறி இருந்திருக்கு தேக்கனுக்கு. மாணவர்கள் என்ன சொல்லி பாரிய கூட்டிட்டு வருவாங்க? அங்க கேட்கப்படுற கேள்விகளுக்கு இவங்க தங்களுடைய கசப்ப மீறி பதில் சொல்லுவாங்களா? என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ இப்படின்னு தேக்கனுக்கு தோணிருக்கு. இந்த யோசனையோட ஓடிட்டு இருந்த தேக்கனுக்கு சிற்றாற்றோட வலது கரையில சுண்டா பூனை ஒண்ணு இருக்கிறதா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீரன் வந்து சொன்னது இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. நம்ம அத அவங்க கிட்ட சொல்லாம அனுப்பிட்டோமே, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்த்திருக்குமா அப்படின்னு யோசிச்ச அந்த நொடியில அவனுடைய பதற்றம் இன்னும் கூடியிருக்கு. மாணவர்கள் பாரியோட சிற்றாற்ற கடந்திருக்காங்க. நேத்தைக்கு சாயங்காலம் ஓட ஆரம்பிச்ச அவங்க இன்னும் நின்ன பாடாவே இல்ல. தேக்கன் சொல்லி அனுப்பின அந்த சொல் அவங்கள நிக்க விடாம துரத்திருக்கு. மாணவர்களோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்த மாதிரியே கொஞ்சம் வேகமா பெரிய நடை போட்டு நடந்து வந்திருக்கான் பாரி. ஒவ்வொரு மாணவனோட நடையையும் வேகத்தையும் அவன் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். முடிநாகனோட பாதம் முழுசுமே மண்ணு அப்பி எழுந்திருக்கு. இளமனோட கால் விரல்கள் விரிவு இல்லாம இருந்திருக்கு. உளியன் தேவைக்கு அதிகமாவே தன்னோட காலை உயரத்துக்கு தூக்குறான். ஆயனோட நடைதான் எல்லாரையும் ஒப்பிடும் போது சரியான அளவுல இருக்குது. அதனாலதான் மத்தவங்களை விட அவனால வேகமா போக முடியுது. மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கால்கள்ல இருக்கிற பிரச்சனைய சொன்ன பாரி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்னத்தோட நடைய பத்தியும் அதோட கால் அமைப்ப பத்தியும் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அதோட வேகத்துக்கும் பாதத்தை அது பயன்படுத்துற அந்த யுக்திக்கும் இருக்கிற அதோட உறவை அவன் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மாணவர்கள் கொஞ்சம் எரிச்சலோட தான் அதை கேட்டுட்டே நடந்திருக்காங்க. எவ்வளவு தடவை சொற்களாலையும் செய்கையாலையும் சொல்லியும் பாரிய விட இவங்க எல்லாராலையும் முன்னாடி ஓட முடியல. களைச்சு போன அவங்களுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்த மாதிரியேதான் பாரி வந்துட்டு இருந்திருக்கான். இவன் இப்படி வரானே அப்படிங்கிற கோபம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. என்ன செய்யறது அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியல. இந்த நிலைமையிலதான் பாரியோட கண்களுக்கு அந்த சுருண்டு இருக்கிற வால் தெரிஞ்சிருக்கு. தலைய சாச்சு உத்து பாத்திருக்கான் அவன். புதருக்குள்ள நல்லா தடிச்ச செங்காவியோட நிறத்துல ஒரு சுருள் தனியா தெரிஞ்சிருக்கு. அவனோட சந்தேகம் உறுதியாயிருக்கு. அவனை அறியாமலே கால்கள் நின்றுருக்கு. ரொம்பவே மெதுவான சத்தத்தை எழுப்பி மாணவர்களை நிக்க சொல்லிருக்கான் பாரி. யாருமே அத காதுல வாங்கல. தளர்ந்த மாதிரியே அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லிருக்கான், அங்க நிக்கிறது சுண்டா பூனை, அப்படியே நில்லுங்க அப்படின்னு. சுண்டா பூனையோட வால் மேல நோக்கி சுருண்டுதான் இருக்கும். எப்பயுமே அது கீழே தொங்காது. அதோட பற்கள் பன்னியோட பற்களை மாதிரி இருக்கும். அதோட கடவாயில இருந்து உதட பிதுக்கிக்கிட்டு மேல நீண்டுகிட்டு இருக்கும். ஒரு மனுஷனை அதோட முகம் உரசிக்கிட்டு போச்சு அப்படின்னா வாழை வச்சு சீவி போன மாதிரி அது இருக்கும். அது நீளத்திலையும் உயரத்திலையும் புலிய விட கொஞ்சம் கம்மி தான். ஆனா அதோட வேகமும் தாக்குற திறனும் புலிய விட ரொம்பவே அதிகம். சுண்டா பூனைய பாத்துருச்சு அப்படின்னா புலி ஒதுங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்க அத பாத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே நின்றனும். அது ஒரு சில சமயம் பக்கத்துல வந்து மோந்து பாத்துட்டு போகும். ஒரு சில நேரத்துல தூரத்துல இருந்து பார்த்த மாதிரியே அப்படியே போயிடும். ஆனா அத பார்த்ததுக்கு அப்புறமா ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். அதோட வேட்டையில இருந்து எப்பயுமே நம்மளால தப்பிக்கவே முடியாது. இந்த காட்டுல இதுக்கு இணையா ஓடுற இன்னொரு உயிரினம் கிடையாது. அத பார்த்த அந்த நொடி அப்படியே நின்றுக்கான் பாரி. மாணவர்கள் நிக்காம நடந்துட்டே இருந்திருக்காங்க.
தூரத்துல செடிகளுக்கு நடுவுல தெரியற அதோட சுருள் வாழை அவங்க பெருசா பொருட்படுத்தல. பாரிக்கு லேசா பதற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. நில்லுங்க அப்படின்னு திருப்பியும் மெதுவாவே கத்திருக்கான். முடிநாகனுக்கு தேக்கன் சொன்ன அந்த சொல் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உனக்கு பின்னாடி ஈன்ற புலி துரத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஓடு அப்படின்னு சொன்ன தேக்கனோட வார்த்தைகள் அவனோட காதுல எதிரொலிச்ச மாதிரியே இருந்திருக்கு. எதையோ விளக்கி சொல்றதுக்காக தான் நிக்க சொல்றாரு பாரி அப்படின்னு நினைச்ச மாதிரியே எரிச்சலோட கொஞ்சம் வேகமாவே நடந்து போயிருக்கான் முடிநாகன். என்ன செய்யற நீ அப்படின்னு பாரி தன்னோட குரலை உயர்த்தி கத்தும் போது மத்த மாணவர்களும் முடிநாகனை தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. நொடி நேரத்துல ஏதேதோ நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈட்டிய இருக பிடிச்சிருக்கான் பாரி. அது நமக்கு பக்கத்துல வந்தா அத நம்ம கொன்னுடலாம். முன்னாடி போயிட்டு இருக்கவங்கல ஒருத்தனை அது ஒரு அடி அடிச்சிட்டு பாஞ்சு ஓடிடுச்சுன்னா போதும், முதுகு கறி கூட மிஞ்சாது. ஏன் இவங்க நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது மாணவர்களோட யோசனை வேற மாதிரி இருந்திருக்கு. அவங்க பதறி ஓட வேண்டிய அந்த நேரத்துல நிக்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிற பாரியோட சொல்ல மறுக்கிறது மூலியமா தங்களோட கோபத்தை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. சுண்டா பூனை இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எவ்வளவு போராடினாலும் அதோட ஒரு அடி எவன் மேலையாவது பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அவன் சாவரத தவிர வேற எந்த வழியுமே இல்ல. இப்படிங்கிற பதற்றம் பாரிய தொத்திருக்கு. கன நேரத்துல பாஞ்சு முன்னாடி போயிருக்கான் பாரி. முடிநாகனோட கழுத்தை பிடிச்சு இழுத்து விட்டுருக்கான். முடிநாகன் பின்னாடி சாஞ்ச அந்த வேகத்துல நாலு மாணவர்களும் மிரண்டு போய் நின்றுருக்காங்க. தன்னோட விரல்களை ஓங்கின மாதிரியே அமைதியா நில்லுங்க அப்படின்னு பாரி சொல்லிருக்கான். அவங்களும் அப்படியே நின்றுருக்காங்க. சுண்டா பூனையும் கொஞ்ச நேரம் தூரத்துல இருந்துகிட்டு இவங்கள பாத்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வேற பக்கமா திரும்பி மறைஞ்சு போயிடுச்சு. அது போயிடுச்சு அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா பாரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். சுண்டா பூனைய பத்தி கேள்விப்படாத அவங்களுக்கு அதோட தன்மைய பாரி விளக்கிருக்கான். அவங்க எல்லாரும் அத கவனிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க எல்லாருடைய கவனமும் ஆசான் கிட்டயே இருந்திருக்கு. பாரியோட மனசுல லேசா வருத்தம் உருவாயிருக்கு. மாணவர்களை இழுத்து நிறுத்த வேண்டியதா போயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்களோட சேர்ந்து பேசின மாதிரியே ஓடிருக்கான். கண்ணுல படுற ஒவ்வொன்னுத்த பத்தியுமே சொல்லிக்கிட்டே வந்திருக்கான் பாரி. எங்களால வேகமா ஓட முடியல, நீங்களாவது முன்னாடி போங்களே அப்படின்னு முடிநாகன் அரைகுறையான வார்த்தைகளாலையும் கை அசைவினாலையும் சொல்லி பார்த்திருக்கான். ஆனா பாரி அதை பொருட்படுத்தவே இல்ல. மாணவர்களுக்கு சொல்லி தரதுலயே அவனுடைய கவனம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில தேக்கன் நம்மளுக்கு வச்சிருக்கிற சோதனையாத்தான் இது பாரியோட மனசுல பதிஞ்சிருக்கு. மலையோட மேற்கு பக்கத்து காட்டுக்குள்ள போன மாசம் முழுசும் அலைஞ்சோம். கீழ் திசையோட உள்நாட்டுக்குள்ள நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சேரன் போர் தொடங்கிட்டான் அப்படின்னா மேற்கு பக்கத்துல இருந்து நம்மளுடைய கவனம் திசை திரும்புறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால கீழ் திசையோட காட்டோட இண்டு இடுக்குள்ளயும் அலைஞ்சு திரியறதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு தேக்கன் கருதி இருப்பாரு போல. மாணவர்களுக்கு கத்து கொடுக்கற வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இப்படின்னு பாரி நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு பாறையோட வளைவ தாண்டினதும் எதிரில குத்துக்கோரை முளைச்சு கிடந்திருக்கு. அதுல மிதிச்சு நடக்க கூடாது. அதோட முனைகள் நம்மளுடைய கால் விரல்களோட இடைகளை சீக்கிரத்திலேயே அறுத்துரும் அப்படின்னு சொன்ன மாதிரியே அதை விட்டு விலகி ஓடி போய் வழி காமிச்சிருக்கான் பாரி. கொஞ்ச தூரத்துல செங்கஞ்செடி பெரிய புதர் மாதிரி கிடந்திருக்கு. இதுல மிதிச்சு நடந்தோம் அப்படின்னா அதோட இலைகள்ல இருக்கிற பால் நம்ம மேல பட்ட உடனே அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இதுல மிதிக்காம விலகி வாங்க அப்படின்னு சொல்லிருக்கான். இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிற வேகம் கூடவே இல்ல. மேலையும் கீழையுமா அலை கழிக்கிறதுனாலயே நேரம் அதிகமா செலவாயிருக்கு. மாணவர்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி வந்த பாரி நில்லுங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்திருக்கான். இவங்க எல்லாருக்கும் கோபம் மேல எழ அவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க. பக்கத்துல ரொம்ப பெரிய செங்கிலுவை மரம் இருந்திருக்கு. அதோட கிளையோட இடுக்குல எரிவண்டோட கூடு அப்பி இருந்திருக்கு. மாணவர்களுக்கு அத காட்டின மாதிரியே பாரி சொல்லிருக்கான், மரத்தோட முண்டு மாதிரி பெருசா இருக்குதே அதுதான் எரிவண்டோட கூடு.
அந்த கூட்ட நம்ம தொந்தரவு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மள விரட்டி விரட்டி அது கொத்தும். எவ்வளவு வேகமா ஓடுனாலும் அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது அப்படின்னு பாரி சொல்லிருக்கான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிநாகன் ஒரு கல்லை விட்டு எறிஞ்சிருக்கான். அது எரிவண்டோட கூட்ட பிச்சுக்கிட்டு போயிருக்கு. என்ன செஞ்ச நீ அப்படின்னு பாரி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி தங்களோட படைய திரட்டிக்கிட்டு வந்திருக்கு எரிவண்டோட கூட்டம். மாணவர்கள் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இருக்காங்க. செடி கொடிகள்ல முண்டியும் புதருக்குள்ள நுழைஞ்சும் ஓடிக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய கால்கள் பல மடங்கு வேகத்தோட ஓடி இருக்கு. எரிவண்டோட சத்தம் கேட்க கேட்க கால்கள் காத்த கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. என்ன ஆனாலும் பாரி நம்மள காப்பாத்துவான் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனாலேயே அவங்களுடைய கால்கள் பதற்றமே இல்லாம பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு. முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த முடிநாகன் தன்னோட மனசுல யோசிச்சுட்டு இருந்திருக்கான். தேக்கனோட சொல்ல நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், பாரியையும் சேர்த்து வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல பாரி கிட்ட மாணவர்கள் எப்படி இந்த விஷயத்த தெளிவா சொல்ல போறாங்க, எரிவண்டுகள் இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருந்து இவங்க எல்லாரையுமே பாரி காப்பாத்துறானா, அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, பாரிய சரியான நேரத்துக்கு எலிவாழ் முகட்டுக்கிட்ட கூட்டிட்டு போறானா முடிநாகன், மாணவர்களால அவ்வளவு தூரம் ஒழுங்கா ஓட முடியுதா, தேக்கனும் மீதி ஆறு பேரும் என்ன செய்யறாங்க, எதிரிகள் காட்ட விட்டு அதுக்குள்ள வெளியில வந்துட்டாங்களா, எதிரிகள் போட்ட திட்டம் வெற்றி அடைதா, எதிரிகள்ல ஒருத்தனுக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்லையா அவனோட நிலைமை என்ன ஆக போகுது, தேக்கனால மத்த நாலு பேரையும் தடுத்து நிறுத்த முடியுதா, பாரிக்கு எதிரிங்க உண்மையாவே பரம்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எப்போ தெளிவா தெரிய போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.